வணக்கம் நண்பா. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மாசத்தோட 3வது வாட்சை அன்பாக்சிங் பண்ண போறோம்னு சொல்லி அன்பாக்ஸ் பண்ணி ஒரு குட்டி ரிவ்யூ. நான் இதையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னன்னே சொல்லி தெரியல. இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய வாட்ச் வந்து சேருது, நிறைய பிராண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே இது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு வாட்ச்னு சொல்லி சொல்லலாம். அமேஸ்ஃபிட் பிராண்டோட GTS 3 அப்படிங்கிற ஒரு வாட்ச். இந்த வாட்ச் பாத்தீங்க அப்படின்னா பவர்டு பை ஜெப் OS. So, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க பவர்டு பை ஜெப் OS அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு அட்வான்ஸ்டு பயோ சென்சார், ஆல் ரவுண்ட் ஹெல்த் ட்ராக்கிங், 150 ஸ்போர்ட்ஸ் மோட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீச்சர் இந்த வாட்சில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். இந்த வாட்ச் கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் பேச முடியும், நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். நம்ம பேசணும் அப்படின்னா, நம்ம ஏதாவது கேட்டோம் அப்படின்னா அங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸும் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு வேற லெவல் வாட்ச்னு சொல்லி சொல்லலாம். இந்த டப்பாவை நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா பெட்டி பிரித்து பார்த்துட்டேன்னு சொல்லி சொல்லலாம். பெட்டி பிரித்து பார்த்தனால தான் நான் ரெண்டு நாள் என்னால் யூஸ் பண்ண முடிஞ்சு. இப்போ திருப்பியும் வந்துட்டு ஒரு தடவை அன்பாக்ஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே எப்போவுமே அமேஸ்ஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங்கை வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த தடவையும் பேக்கிங்கை வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. புதுசாக வந்துட்டு லோகோலாம் வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டாங்க போல இருக்குது. செமையாக இருக்குது லோகோவும் சரி, அந்த பாக்ஸும் சரி, க்யூட்டாக வெள்ளை கலர் பாக்ஸில் பக்காவாக பார்த்தீங்க அப்படின்னா போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே எடுத்தோம் அப்படின்னா ஸோ உள்ளே வந்துட்டு நம்மளோட வாட்ச் இருக்குது. ஆல்ரெடி நான் இதை பிரித்தனால இதோட ஸ்டிக்கரை வந்துட்டு இதுக்கு பின்னாடி நான் ஒழிச்சு வச்சிருக்கேன். ஸோ இங்கிருக்கு பாருங்கள், இதோட ஸ்டிக்கர் வந்துட்டு நான் பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்கேன். ஆல்ரெடி நான் வந்துட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், இல்லைனா வந்துட்டு இது இப்படி இருந்திருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் பிரித்தனால இது இப்படி இருக்குது. இந்த வாட்சை அப்படியே தூக்கி வெளியே வச்சிடலாம். ஓகே, வந்துருச்சு. ஸோ வெளியே வச்சோம் அப்படின்னா இதை தவிர டப்பாக்குள்ளே வேறு எதுவுமே இல்லை. ஆனால் அந்த வாட்ச் ஒட்டிட்டு வந்து பாருங்கள், இந்த அட்டைக்குள்ளே வந்துட்டு ஒரு சில பேப்பர் ஒர்க்ஸு, அதுக்கப்புறமா சார்ஜிங்கு கேபிள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு சில பேப்பர் ஒர்க்ஸ், இந்த மாதிரி யூசர் மேனுவலு இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை உள்ளே கொடுத்துருக்காங்க. அமேஸ்ஃபிட் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் இவ்வளோ பெரிய பண்டலாக யூசர் மேனுவலை வந்துட்டு க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பேப்பரை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதை தவிர இந்த வாட்சோட இன்னொரு சைடு அப்படின்னு சொல்லி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே வாட்சோட சார்ஜர் இருக்குது, ஓகேவா? பிரித்தோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவலாக அமேஸ்ஃபிட்டுக்காகவே ஒரு மாதிரி சார்ஜர் இருக்கும். ஸோ அதே மாதிரி சார்ஜர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ஜரும். ஸோ இந்த மாதிரி கேபிள் என்கிட்ட 2-3 கேபிள் இருக்குது. ஆனால் இந்த பின்னு மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகிறனால பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் அந்த வாட்ச் வந்துட்டு உட்கார மாட்டேங்குது. எல்லாத்துக்குமே யூனிக்காக ஒரே கேபிளை வந்துட்டு கொடுத்தா இன்னுமே நல்லாயிருக்கும். எங்கிட்டே ஒரு 2-3 அமேஸ்ஃபிட் வாட்ச் இருக்குது. ஸோ மாற்றி மாற்றி வந்துட்டு ஒரே கேபிள் வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ வாட்சை வந்துட்டு இதுக்குள்ளேருந்து ரிமூவ் பண்ணுவோம். ஓகே, ஸோ வாட்சை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு செம்மையான ஒரு ஸ்ட்ராப்பை கொடுத்துருக்காங்க. அந்த சின்ன சின்னதாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்சர் ஒர்க் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராப்பை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பாடியும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த ஸ்ட்ராப்பை வந்துட்டு நம்மளால் ரிமூவ் பண்ணியும் திருப்பியும் போட்டுக்க முடியும். இந்த இடத்துல அந்த பின் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலர்ஸில் வந்துட்டு ஸ்ட்ராப் விற்கிறாங்க. இதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராப்பை வந்து நம்மளால் வாங்கி போட்டுக்க முடியும். அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு அந்த சென்சார்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. வாட்சை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ பாடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுற்றியும் வந்துட்டு மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் வந்துட்டு லைட் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சில பல கிராம்ஸ் தான் இருக்கும் வாட்சோட வெயிட்டு. நம்ம கையில் கட்டணும் அப்படின்னா கையில் இருக்குதா இல்லையான்னு சொல்லி யோசிக்க தோணும். அமேஸ்ஃபிட்டோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்க அப்படின்னா அதுதான். ஸோ இப்போ வரைக்கும் அவங்க இறக்குன எல்லா வாட்சஸ்லையுமே ஒரு 90% வாட்சஸ் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. இது ஆன் பண்ணுவோம். ஆன் 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 நல்லா இன்னும் ஆகலை. ஆயிடுச்சு. அமேஸ்ஃபிட் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவங்களோட லோகோலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. செமையாக இருக்குது பார்க்குறக்கு. இதில் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஜெப் வாய்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம மொபைல்லையும் வந்துட்டு ஜெப் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு வாட்சை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்துட்டு அந்த ஆப் கூட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவலாக எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். இதுக்கு முதலே நீங்கள் அமேஸ்ஃபிட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த அமேஸ்ஃபிட்டோட அதில் நீங்கள் சேவ் பண்ண டீட்டெயில்ஸு டேட்டா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்சிலையும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த செட்டிங்ஸ் எல்லாமே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி வந்துடும். அமேஸ்ஃபிட்டோட GTS 3 வந்துட்டு ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ண உடனே அந்த டச் ஸ்க்ரீன் அந்த ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அது வேற லெவலில் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். பயங்கரமான ஒரு ஃபீல், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. மேலேருந்து அப்படி கீழே எடுத்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் பேனல் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல இந்த ஃப்ளாஷ் லைட்டு, அதுக்கப்புறம் நைட் மூடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேட்டர் மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பிரைட்னஸ்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்னஸ் அதிகப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறமா செட்டிங்ஸ் இருக்குது. இப்போ சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 28% பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் வந்துட்டு இன்னுமே இருக்குது. வாட்ச் வந்துட்டு பேர் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது இந்த ஒரு ப்ளூ கலர் டிக் வந்துட்டு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்சில் எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது, அதை முதல்ல நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். நார்மலாக பார்த்தீங்க
அப்படின்னா நான் நிறைய வாட்சஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் வந்துட்டு இந்த கேலண்டர் ஓப்பன் ஆகாது. ஸோ கேலண்டரில் வந்துட்டு இப்போ டேட் என்ன டே என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இந்த டேட் டே மேலே இப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போது கரண்ட் கேலண்டர் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகுது. அக்டோபர் இந்த மேலே நடக்குது, நவம்பர் டிசம்பர் ஜான் ஃபிப் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா எல்லா மந்த்தும் இங்கே வருது. ஸோ ஒவ்வொரு மந்த்தும் அந்த டேட் வைஸாக டே வைஸாக பார்த்திங்க அப்படின்னா பார்க்கலாம். எனக்கு வந்துட்டு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சைடு இந்த ஸ்டெப் கவுண்ட்டு, எவ்வளோ நேரம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டாண்ட்பையில் இருக்கோம், அதுக்கப்புறம் வந்துட்டு எத்தனை வந்து நடந்திருக்கோம், இதெல்லாம் எத்தனை நிமிஷம் நடந்திருக்கும்னு சொல்லி பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறமா இந்த சைடு லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா அமேசானோட அலெக்சா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இந்த ஃபீச்சர் இப்படி இருக்கட்டும், நம்ம அப்புறமா வந்து பார்த்துக்கலாம். இப்படி ஒரு தடவை ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஸ்லீப் டேட்டா, நம்ம இதை இந்த வாட்சை கட்டிட்டு எத்தனை நேரம் தூங்குறோம் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணும். ஸோ எனக்கு இந்த வாட்சை கட்டிட்டு தூங்கினாலே ஒரு மாறு இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் தூங்க மாட்டேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா டுடே ஏர்ன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வாட்ச் நான் எவ்வளோ யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் அந்தளவுக்கு எதுவும் யூஸ் பண்ணல, ஜீரோ பிஏஐ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்ததாக இப்போ கரண்டா இந்த என்னோட லொக்காலிட்டியில இருக்கிற வெதர் ரிப்போர்ட்டை பாத்தீங்க அப்படின்னா காட்டிட்டு இருக்கு. ஸோ வெதர் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா இங்க 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு, 31 அதிகபட்சம், 23 கம்மி அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கு. விண்டு ஹியூமிடிட்டி 61% பாத்தீங்க அப்படின்னா ஹியூமிடிட்டி இங்க போற காத்துல இருக்கு. மேலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு அனிமேஷன் போயிட்டு இருக்கு பாருங்க, அந்த கிளவுட்ஸ் பாத்தீங்கன்னா மூவ் ஆயிட்டு இருக்கு. அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே வந்துட்டு வித்தியாசமா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த சைடு ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஹார்ட் ரேட் மானிட்டர். ஸோ ஹார்ட் ரேட்டை பார்த்திங்க அப்படின்னா இப்போ மெஷர் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஹார்ட் ரேட் நம்ம பார்க்கணும் அப்படின்னா வாட்சை வந்துட்டு கையில் கட்டினா தான் பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி இதில் வெதர் ஃபோர்காஸ்ட்டையும் பார்க்க முடியும், இன்றைக்கோட வெதர் ஃபோர்காஸ்ட். ஸோ இன்றைக்கி வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, நாளைக்கு நாலு நாளைக்கு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வெதர் ஃபோர்காஸ்ட்டை இதில் பார்த்துக்க முடியுது. சாட்டர்டே எவ்வளோ இருக்கும், சண்டே எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எப்போலாம் மழை அப்படின்னு சொல்லி பார்த்து நமக்கு தேவையான சில விஷயங்களை வந்துட்டு பண்ணிக்க முடியும். எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு ரொம்பவே பர்சனலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட்சுக்கு சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டிங் எஜ்ஜை கொடுத்துருக்காங்க, இதனாலவே நம்ம வாட்சை வந்துட்டு கையில் கட்டுறப்ப பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்குது, பயங்கர ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாட்சில் 150+ ஸ்போர்ட்ஸ் மூடை பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. வாட்சை போட்டு தாவலாம், ஓடலாம், குதிக்கலாம், பெறலாம், அதுக்கப்புறம் நீச்சல் அடிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்ச் வந்துட்டு உங்களை மானிட்டர் பண்ணணும், நீங்கள் எவ்வளோ நேரம் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா இதை உங்களை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். நம்ம உடம்புலேருந்து எவ்வளோ கலோரிஸ் பேர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வாட்சை வச்சு தெரிஞ்சிக்க முடியும். மொத்தம் 150+ ஸ்போர்ட்ஸ் மூடை பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 8 ஸ்போர்ட்ஸ் மூடுக்கு வந்துட்டு ஆட்டோ டிடெக்ஷன் பவரை பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாம். நீங்கள் இதில் குறிப்பிட்டு 8 ஸ்போர்ட்ஸ் நீங்கள் விளாட்றப்ப பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்துட்டு மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ மானிட்டர் பண்ணிட்டு டே தம்பி நீ இவ்வளோ நேரம் ஓடிட்ட, டே தம்பி நீ இவ்வளோ நிமிஷம் ஓடி இருக்க, இவ்வளோ கலோரிஸ் பேர்னாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை அலாட் பண்ணும். ஸோ இதை தவிர உள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் மானிட்டர் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் பிளட் ஆக்சிஜன் லெவல் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1 டேப் மெஷரிங், ஜஸ்ட் ஒரு டேப்பில் வந்துட்டு மொத்தமாக மெஷர் பண்ணி நம்ம பாடி ஃபுல்லாக மெஷர் பண்ணி காட்டும். அதுக்கப்புறமா ஒர்க் அவுட் நம்ம முதலே பார்த்துட்டோம், ஒர்க் அவுட் ஹிஸ்ட்ரி, அப்புறம் ஒர்க் அவுட் ஸ்டேட்டஸு, ஸ்ட்ரெஸ் லெவல், நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வாட்சை கட்டியிருந்தோம் அப்படின்னா காட்டியிருக்கோம், நான் வாட்சை கட்டலை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவிட்டீஸ், நம்ம ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் இப்போ நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உள்ள வந்துட்டு மெஷர் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லீப், நம்ம எத்தனை நேரம் வந்துட்டு நிம்மதியான தூக்கம் தூங்கியிருக்கோம், எவ்வளோ நேரம் வந்துட்டு நம்ம நிம்மதியாக தூங்கலை அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா அதுக்குள்ளே காட்டும். அதுக்கப்புறம் வெதர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா மியூசிக் இருக்குது, நம்ம ஃபோனில் ஓடுற மியூசிக்கை பார்த்திங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது போக அலாரம் செட் பண்ணிக்கலாம். ஸோ அலாரம் செட் பண்ணோம் அப்படின்னா வாட்ச் வைப்ரேட் ஆகும். இதை தவிர பார்த்திங்க அப்படின்னா கேலண்டர் இருக்குது, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கேலண்டரில் ஈவெண்ட்ஸ் எல்லாமே உள்ளே வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்துட்டு வாட்ச் ஃபேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுக்குள்ளே ஒரு 6-7 வாட்ச் ஃபேசஸை வந்துட்டு உள்ளே நம்மளால் செட் பண்ணி வச்சுக்க முடியும். இங்கே ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நான் நிறைய வாட்ச் ஃபேசஸ் எடுத்து வச்சிருக்கேன், நம்ம இது வேணால் வந்துட்டு முன்னாடி இருந்தே மாற்றிக்க முடியும். அதுக்கப்புறமா டிஸ்பிளே, பிரைட்னஸ் எவ்வளோ வேணும், ஸ்க்ரீன் ஆன் டியூரேஷன், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே இருக்குது. ஸோ உள்ளே பார்த்திங்க அப்படின்னா தீம்ஸையும் செட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷனுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா சன் அண்ட் மூன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. நம்மளோட சூரியன் எப்போ வரும், திருப்பியும் நைட்டு நிலா எப்போ வரும் அப்படிங்கிற அந்த கால்குலேஷன் பார்த்திங்க அப்படின்னா இங்கே காட்டும். அதுக்கப்புறம் காம்பஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ காம்பஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டேரக்ஷன், நம்ம வீட்டோட டேரக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா காட்டும், நம்ம எது நோக்கி உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேரோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, எனக்கு தெரிஞ்சு இந்த ஏர் ப்ரெஷர், ஆமாம் ஏர் ப்ரெஷர் பார்த்து ஏர் ப்ரெஷர் மீட்ரு. அதுக்கப்புறமா சைக்கிள் ட்ராக்கிங், அதாவது ஃபீமேல்ஸ்க்காக பார்த்திங்க அப்படின்னா ஃபீமேல் சைக்கிள் ட்ராக்கிங் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்துட்டு நிறைய பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்புறம் ப்ரீத், நம்ம வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் செம்ம கடுப்பில் உட்காந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரீத் இன்டேக் அவுட், இன்டேக் அவுட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 நிமிஷத்துக்கோ நம்ம எத்தனை நிமிஷம் செட் பண்ணுறோமோ அத்தனை நிமிஷத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரீத் எக்ஸசைஸை பண்ண முடியும். ஸோ இது பண்ணுறதுனால பார்த்திங்க அப்படின்னா
ஸ்ட்ரெஸ் லெவலை கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். அது போக இதுக்குள்ள ஸ்டாப் வாட்ச் இருக்கு, டைமர் இருக்கு, அப்புறமா ஃபைன் மை ஃபோன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, வேர்ல்டு கிளாக் இருக்கு. வேர்ல்டுல வந்துட்டு வேற ஏதாவது சிட்டியோட கிளாக்கோ வேற ஏதாவது கண்ட்ரியோட அந்த கிளாக்கை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள செட் பண்ணி வச்சுக்க முடியும். அது போக டூ டூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மொபைலோட ஆப்ல வந்துட்டு மொபைல்ல இதுக்கான ஆப் இருக்கும் பாருங்க, அதுக்குள்ள போய் டூ டூ லிஸ்ட்ல வந்துட்டு நம்ம இது பண்ணும் அதை பண்ணும் சொல்லி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்குள்ள வந்துட்டு அழகா நம்மளுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா போமோடோரோ நடாது போமோடோரோ டைமர். ஸோ அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த பத்து நிமிஷம் நம்ம டைம் செட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு வேலை நம்ம செய்கிற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபோக்கஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு 10 மினிட்ஸு. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கேமரா ரிமோட்டு. நம்மளோட கேமராஸை மொபைலோட கேமராவை பார்த்தீங்க அப்படின்னா வாட்சை யூஸ் பண்ணி ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட அலெக்சா அக்காவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்சுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாம். அலெக்சா அக்காவை வந்துட்டு ஆஃப்லைன்லேயும் யூஸ் பண்ண முடியும், ஆன்லைன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆஃப்லைனில் அப்படின்னா இந்த ரிமைண்டர் செட் பண்ண சொன்னால், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அலாரம் செட் பண்ணுக்கா அப்படின்னு சொன்னால் அந்த அக்கா பார்த்தீங்க அப்படின்னா அழகாக செட் பண்ணி கொடுத்துரும். இல்லை எனக்கு ஆன்லைனில் வந்துட்டு ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும், டேட்டாஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை கேட்டாலும் அக்கா வந்துட்டு ரெடியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு சில விஷயங்களை கேட்டு பார்ப்போம். அலெக்சா அக்காவை தொடலாம். அலெக்சா அக்கா பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஹூ இஸ் ரஜினிகாந்த் திங்கிங் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ரொம்ப யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் யார் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. ஹூ இஸ் ரஜினிகாந்த்? ரஜினிகாந்த் இஸ் ஒன் இந்தியன் ஆக்டர் ஃபார் ஹூம் நத்திங் இஸ் இம்பாசிபிள் பிகாஸ் தேர் இஸ் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்தீங்க அப்படின்னா தலைவரை பற்றி இங்கே சொல்லியிருக்கு. ஸோ இன்னொரு பெரிய ஒரு ஆளை பற்றி கேட்போம். ஹூ இஸ் சுஹேல் விலாகர்? வந்துருச்சுல சுஹேல் விலாகர் இஸ் அ யூடியூப் வித் 15 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் சின்ஸ் கிரியேட்டிங் த சேனல் ஆன் 27 June. ஓகே ரிசீவ்டு. ஓகே ஸோ நம்ம சேனலை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ சுஹேல் விலாகரை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. செட் அலாரம் ஃபார் 7 PM. அலாரம் செட் ஃபார் 7 PM அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அலெக்சாக்காவை ஆன்லைன்லேயும் யூஸ் பண்ண முடியும், ஆஃப்லைன்லேயும் யூஸ் பண்ண முடியும் இந்த ஒரு ஆப் மூலியமாக. ஸோ இந்த வாட்சோட பேட்டரி யூசேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு யூசேஜ் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 12 நாளைக்கு வரைக்கும் தாங்கும்னு சொல்லி சொல்லலாம். இதுவே இந்த பேட்டரி சேவிங் மூடு, இந்த பவர் சேவிங் மூடில் போட்டு யூஸ் பண்ணுறப்போ 24 நாள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தாக்கு பிடிக்கும்னு சொல்லி சொல்லலாம். அது போக இந்த வாட்சில் 100+ வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. ஒரு சில லைவ் வாட்ச் ஃபேஸஸும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய வாட்ச் ஃபேஸஸ் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே டிசைனையும் மேட்ச் பண்ணுது. இதில் 15 அனிமேட்டட் வாட்ச் ஃபேஸஸையும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிற இந்த வாட்சோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 13,999 ரூபாய்க்கு அமேசானில் சேல் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா சேல் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். இந்த வாட்சை மேலால் பார்க்குறப்போ என்னடா டம்மி பீஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்தேன். உள்ளே இறங்கி நிறைய யூஸ் பண்ணி பார்க்குறப்போ உள்ள இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறப்போ தான் தெரிஞ்சு ஹார்ட் ரேட் மானிட்டர், பிளட் ஆக்சிஜன், அது இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா உள்ள கொடுத்து வச்சிருக்காங்க. மெயினாக வந்துட்டு நம்மளோட அலெக்சாக்காவையும் உள்ளே கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் பிளஸ் ஆஃப்லைன். ஸோ இது நிறைய பேருக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். நிறைய விஷயங்களை வந்துட்டு அக்கா கிட்ட அப்படி கேட்டு தெரிஞ்சிக்க முடியும். இந்த வாட்சில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன குறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த டிஸ்பிளேவை இன்னுமே கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 14,000 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி தான் நம்ம கொடுத்து வாங்குறோம். இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அதே மாதிரி பாக்ஸ் கூடவே வந்துட்டு ஒரு சில கலர் ஸ்ட்ராப் வந்திருந்தா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். மேபி அடுத்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கொடுக்குறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ GTS சீரீஸில் இது ஒன் ஆஃப் த வாட்ச். இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2-3 வாட்செல்லாம் லான்ச் ஆகுது. ஸோ அதோட எல்லாத்தோட லிங்க்கும் நிக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.